இது பார்ட் 113 எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்த்துட்ருக்கோம். மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், யூ ஆர் கிவன் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், ஃபைண்ட் சி இஃப் சி ஆஃப் 0 ஈக்குவல் டு 100. நம்ம அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா சி ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். சி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்துருக்கு. அதேமாதிரி சி ஆஃப் 0 வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சி ஆஃப் 0 ஈக்குவல் டு 100 அந்த இதை அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது வந்து ஆவரேஜ் காஸ்ட், ஏசி மீன்ஸ் ஆவரேஜ் காஸ்ட்டு. ஆவரேஜ் காஸ்ட் ஃபார்முலா என்ன, ஏசி ஈக்குவல் டு சி பை எக்ஸ், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்ஜினல் காஸ்ட்டு 2 + 5 இப்போ எக்ஸு. அப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் கே. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சாரி இன்டெக்ரேட் பண்ணுறப்போ 2n ஆகும் 2x. இது e^x e^x தான் ப்ளஸ் கே அப்படிங்கிறத மறக்காமல் போடணும். இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சி ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ கொஸ்டினில் வந்து சி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 e^x ப்ளஸ் கே. அப்போ நம்ம சி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும், 0 போட்டுட்டு இதனுடைய டோட்டல் வேல்யூ 100 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 100 ஈக்குவல் டு 2 × e^ சாரி எக்ஸுங்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். வீணும் e^0 ஈக்குவல் டு 1. அப்போ 1 × 5 தென் இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணினா கே ஈக்குவல் டு 95 இருக்கு. அப்போ சியோட வேல்யூ கே ஈக்குவல் டு 95 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சி வேல்யூ எழுதிக்கிறேன். ஆவரேஜ் காஸ்ட் ஃபார்முலா என்ன, சி பை எக்ஸு. ஸோ அந்த சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸை போட்டுட்டு இது இதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஒவ்வொன்றா நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம e^x எக்ஸ் எக்ஸ்ன்னு கேன்சல் பண்ணிடக்கூடாது, அதனால் அதை அப்படியே டினாமினேட்டரில் அப்படியே எழுதிக்கணும். தென் இங்கே 95/x, அதாவது இந்த எக்ஸை வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது இப்படி எழுதிக்கலாம், 2x/x தென் 5 e^x/x தென் 95/x. இதில் மட்டும் நமக்கு என்ன ஆகும், இந்த எக்ஸு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிட்டு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்து ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஆர் சேல். ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னாவே இப்போ நம்ம வந்து ஒரு பேபி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் ஒரு க்ரோத் இருக்கும், தென் செகண்ட் இயரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது வளர்ந்துருக்கும், அதே மாதிரி தேர்ட் இயரில் இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரில் அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டே போகிறோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்புறம் நேரம் ஆக ஆக என்னாகும், அதோடய விலை வந்து குறைச்சலாக இருக்கும், எப்படியாவது செய்யலைன்னா போதும் அப்படின்னு அதோட விலையை வந்து குறைச்சிருவாங்க. இதுதான் ரேட் ஆஃப் க்ரோத் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த டைமை பொறுத்து அந்த பொருளினுடைய தன்மை எப்படி இருக்கோ அதனுடைய விலை வந்து மாற்றம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டைமை பொறுத்து அந்த நேரத்தை பொறுத்து அதனுடைய ரேட்டு வந்து அதிகமாகும் அல்லது குறைச்சலாகும். ஸோ அதோட இதை வந்து f(t) அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். வேர் டி இஸ் த டைம் மெஷர். தென் டோட்டல் க்ரோத், பொதுவாகவே ஏற்கனவே சொன்னேன் டோட்டல் அப்படின்னாவே நீ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சம்மேஷன் தட் இஸ் இன்டெக்ரல் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கிவன் பை 0 to r. 0 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் டைம், ஆர் அப்படிங்கிறது எண்டிங் டைம். f(t) dt வேர் டைம் லைஸ் ஈக்குவல் அண்ட் பிட்வீன், இங்கே 0 to r வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் 3.12, யூ ஆர் கிவன் f(x). f(x)னா என்ன, ரேட் ஆஃப் க்ரோத். அந்த ஃபங்க்ஷன் வந்து 100 − 90 e^-x, வேர் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ், த ப்ராடக்ட் இஸ் இன் த மார்க்கெட். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டோட்டல் சேல். டோட்டல் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ. ஸோ இன்டெக்ரேஷன் 0 to 4 f(x)னு கொடுத்துருக்கு, 100 − this 1. ஸோ கான்ஸ்டன்ட்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ் வந்துடும், e^-x னா e^-x தான், அது இல்லாமல் பை ஒரு -1 வரும். ஸோ அந்த மைனஸும் இந்த இங்கே இருக்கிற மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ லிமிட் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணு.
ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 100 பிராக்கெட் 4 அது 400, இங்கே இ பவர் மைனஸ் 4 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஃபார்முலாவில் இந்த இடத்துல என்ன வரணும், மைனஸ் வந்து வரணும். ஸோ 100 இன்ட்டு 0 அப்போ 0 இ பவர் இங்கே 0 வர்றப்போ அது என்ன ஆயிரும், 1 அப்படின்னு, ப்ளஸ் 0 ஆர் மைனஸ் 0, ஸோ தட் இஸ் 1. ஸோ 90 பிராக்கெட் 1 தட்டில் 90, அந்த 90 தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இதனுடைய சிம்பிள் கால்குலேஷன் 301.62 இது தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு இந்த 400 வந்து இதை மைனஸ் பண்ணி அதோட ஆட் பண்ணால் யூஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். தென் ஏ கம்பெனி ப்ரொடியூசஸ் 50,000 யூனிட்ஸ் பர் வேக் பர் வீக், 1 வீக்குக்கு 50,000 யூனிட்ஸ் வந்து மேக் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. எவ்வளோ லேபர்ஸு 200 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் அடிஷ்னல் லேபர், இப்போ லேபர் வந்து அதிகப்படுத்த நமக்கு என்னாகும், அந்த ஒர்க் டைம் வந்து நமக்கு குறையும். இல்லை நம்பர் ஆஃப் இங்கே அது கேட்கலவங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாகும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 பாக்ஸ் பண்ணுறாங்க, இப்போ அடிஷ்னலாக இன்னொரு கொஞ்சம் லேபர்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறோம், அப்போ என்னாகும், கண்டிப்பாக ஒரு 250 அல்லது 230 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாகும். ஸோ 64 அடிஷ்னல் லேபர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட், ஃபைண்ட் அவுட் த அடிஷ்னல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் த கம்பெனி கேன் ப்ரொடியூஸ். ஸோ லெட் பி பி த அடிஷ்னல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் அடிஷ்னல் லேபர்ஸ் எக்ஸ் லேபர்ஸ், எக்ஸ் லேபர்ஸ் வந்து அடிஷ்னலாக போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து, அதாவது அடிஷ்னல் ப்ராடக்ட் நாட் டோட்டலி, அடிஷ்னல் ப்ராடக்ட் வந்து பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, இங்கே இந்த இடத்துல இந்த வேர்டு வந்து நல்லா பார்த்துக்க, ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறப்பவே இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த இடத்துல நமக்கு பின்னு எடுத்துட்டதுனால எஃப் ஆஃப் பி தட் இஸ் டிபி பை டிஎக்ஸ் யூஆர் கிவன். எப்போவுமே ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு வந்தாவே நமக்கு இந்த டிபி பை டிஎக்ஸு தென் அல்லது டிஆர் பை டிஎக்ஸ், இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சர்க்கிளினுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த சர்க்கிளினுடைய அந்த பரப்பளவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்னு சொல்கிறோம். அப்போ இது என்னென்னு சொல்லுவோம், டிஆர் பை டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டு ரேட் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி டிங்கிறத வச்சு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்கே கீழே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இந்த ஆர்ங்கிறது அது கொஸ்டினில் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம். சப்போஸ் காஸ்ட்னு வருது, காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன எழுதணும், டிசி பை டிஎக்ஸ் அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா டிசி பை டிடி அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸு டி இதெல்லாம் வந்து அதை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படிங்கிறது தான் இந்த கீழே வரக்கூடிய டினாமினேட்டில் வரக்கூடியது. ஸோ கொஸ்டினில் டிபி பை டிஎக்ஸ் வந்து 300 மைனஸ் 5x 2/3 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே லிமிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு, 0 to 64 அடிஷ்னல் லேபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் வரும், இங்கே வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1 ஃபைவ் எக்ஸ் பவர் இங்கே n+1/n+1. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/3 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே ஒரு 5/3 இருக்கும் இல்லையா, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே என்ன இருக்குது, 3x 5/3 இருக்கு இல்லையா, இது எப்படி வந்தது அப்படின்னா இங்கே இந்த 5/3 ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு போகிறப்போ என்னாகும், 3/5 இருக்கும். ஸோ இந்த 5/5 கேன்சல் ஆகிட்டு இந்த 3 வந்து அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணு, 64 மைனஸ் 3 பிராக்கெட் 64 5/3 அப்படின்னா எழுதுறேன், 64 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 64 கேன் பி ரிட்டன் அஸ் 4³ எழுதலாம் இல்லையா. ஸோ 4³ அப்போ இந்த இடத்துல ஒரு 5/3 இருக்கா, இந்த 3 இந்த என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆனால் இந்த இடத்துல 4 பவர் 5. ஸோ 4 பவர் 5 அப்படிங்கிறப்போ 4 பவர் 4 இன்ட்டு 4
இதை மல்டிப்ளை பண்ணினா இங்கே 16 × 16 இல்லையா, 4² × 4² இங்கே வந்து இதை இன்ட்டு 4 பண்ணி இதில் இந்த 3000 இது இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த கால்குலேஷன் வேணால் பார்த்துக்க. ஸோ தட் யூ ஆர் ஹியர் யூ ஆர் கெட்டிங் 16 × 128. அப்போ ஏற்கனவே வந்து 50,000 அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. இங்கே ப்ரீவியஸாக மொத்தம் எவ்வளோ இருக்காங்க, 200 ஒர்க்கர்ஸ் வந்து தே ஆர் மேக்கிங் 50,000 யூனிட்டு. இப்போ அடிஷ்னலாக மேக் பண்ணது 16 × 128. ஸோ ரெண்டே ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 66 × 128 யூனிட் தே ஆர் மேக்கிங். தேங்க்யூ.